அண்மை காலங்களாக பார்ப்பீங்களாக இருந்தால் இளம் வயதுடைய நபர்களின் மரணங்களானது அதிகமாக ஏற்படுவதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லது பார்த்துருக்கிறோம். 50 அல்லது 60 வயதை தாண்டிய அதிகமான நபர்களுக்கு தான் இந்த மாரடைப்பு போன்ற நிலைமைகளானது ஏற்பட்டு வந்தது. ஆனால் தற்காலத்தில் பார்ப்பீங்களா இருந்தால் இது அப்படியே குறைந்து குறைந்து படிப்படியாக 40, 30, 30 வயதை விட குறைந்த நபர்களுக்கும் இந்த மாரடைப்பானது தற்பொழுது ஏற்பட்டு வருவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஏன் இப்படியான ஒரு நிலைமையானது இவ்வாறு தோன்றியிருக்குது என்பது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதயத்திலிருந்து இதயத்துக்கு வழங்கப்படுகின்ற இரத்த ஓட்டத்தில் தடைகள் எதுவும் ஏற்படுமாக இருந்தால் அப்படியே நேரங்களில் இதய தசைகள் செயற்படாமல் இயலாத ஒரு நிலைமையானது ஏற்படுவதன் காரணமாக இந்த மாரடைப்பானது ஏற்படுது. இது எதனால் ஏற்படுதுன்னு சொன்னால் இரத்த குழாய்கள் ஏற்படுகின்ற அடைப்புகள் அல்லது இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற ஏதாவது பிரச்சனைகள் தான் இப்படியான நிலைமைகளானது உருவாகுது. இந்த இளம் வயதுடைய நபர்களை பார்ப்பீங்களா இருந்தால் இந்த இரத்த குழாய்களில் வந்துட்டு அதிகமான கொழுப்புகள் படுகிறதால இப்படியான பிரச்சனைகள் காரணமாகத்தான் அதிகமான நபர்களுக்கு இந்த மாரடைப்பு பிரச்சனையானது ஏற்படுது. எனவே இது ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை நாங்கள் இப்போது இருக்கின்ற உணவு பழக்க வழக்கம் முறையே சொல்லலாம். அதிலும் பார்ப்பீங்களா இருந்தால் அதிகமாக வந்துட்டு இப்போ இருக்கிற வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் மோகமானது தான் இந்த ஒரு நிலைமைக்கு விட்டு செல்லக்கூடிய ஒரு காரணியாக இருக்குது. உண்மையில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்ப்பீங்களா இருந்தால் சேர்க்கப்படுகின்ற பதார்த்தங்கள் அல்லது இதில் சேர்க்கப்படுகின்ற அதிகமான கொழுப்புகள் என்ன செய்யும் சொன்னால் இலகுவாக வந்துட்டு உடல் எடையை அதிகரிப்பதன் காரணத்தினாலையும் இலகுவாக என்ன செய்யும் சொன்னால் கொலஸ்ட்ரல் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். இந்த கொழுப்புகள் படிந்து இந்த இரத்த குழாய்கள் அடைப்புகளை ஏற்படுத்தும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணியாகவும் இருக்குது. அது மாத்திரமில்லை, தற்பொழுது பார்ப்பீங்களா இருந்தால் உடற்பயிற்சியின் அளவானது உடற்பயிற்சி செய்கிற வீதமானது இந்த இளம் சமுதாயத்தில் வந்துட்டு குறைந்து கொண்டே போகுது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் பார்ப்பீங்களா இருந்தால் அதிகரித்து வருகின்ற சோசியல் மீடியா பாவனையை நாங்கள் சொல்ல முடியும். ஆரம்பத்தில் பார்ப்பீங்களா இருந்தால் பொழுதுபோக்கு அம்சமாக அதிகமான விளையாட்டுகள் ஈடுபடுவாங்க அல்லது ஏதாவது வீட்டு வேலைகள் கடினமான வேலைகள் செய்கிறது இப்படியான வேலைகளில் வந்துட்டு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தது. ஆனால் தற்பொழுது படிப்படியாக குறைந்து அதிகமாக எங்களோட பொழுதுபோக்கு அம்சமாக சோசியல் மீடியா பாவனையை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துறது தான் இப்போது இருக்கின்ற ஒரு நிலைமையாக இருக்குது. இதன் காரணமாக உடற்பயிற்சி குறைந்து கொண்டு போகிறதுனால இந்த சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் இதய நோய்களானது இலகுவாக உருவாகுது, உடல் பருமனானது அதிகரிக்குது. இப்படியான ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை ஏற்படுவதற்கான ஒரு காரணியாகவும் என்ன செய்து சொன்னால் இது இருக்குது. இப்போ இருக்கிற இளம் சமுதாயத்திலும் இந்த மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளானது அதிகமாக காணப்படுது. ஆரம்ப காலங்களில் மிகவும் குறைவு என்று தான் நாங்கள் சொல்லணும். ஆனால் இப்போ வந்துட்டு இந்த மன அழுத்தம் பிரச்சனையானது அதிகமாக இருக்குது. அதுக்கு முதலாவது காரணம் வெளிநாடுகளில் வந்து இளம் வயதுடைய நபர்கள் சென்று அங்கே வேலைகள் செய்வதன் காரணமாகவும் குடும்பங்களை வந்துட்டு பிரிந்திருப்பதன் காரணமாகவும் அதனால் ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள் மற்றும் பொருளாதார சிக்கல்களை நாங்கள் சொல்ல முடியும். அடுத்தது அதிகரித்து வருகின்ற சோசியல் மீடியா பாவனைகள் காரணமாக உலகத்தில் எங்கோ நடக்கின்ற சில சம்பவங்களை நாங்கள் இங்கே உடனுக்குடன் நாங்கள் என்ன செய்கிறோம்னா அந்த சம்பவங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம், அதற்கான ரியாக்ஷனை நாங்கள் கொடுக்குறோம். உண்மையிலே ஒரு நாளைக்கு நிறைய தகவல் நிறைய தகவல்கள் வரும்போது இயல்பாகவே நாங்கள் ஒரு நாளைக்கு நிறைய மன அழுத்தத்துக்குள்ளாக வேண்டிய நிலைமைகளானது ஏற்படுது. இது இந்த இளம் சமுதாயத்தில் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு நிலைமையாக இருக்குது. அடுத்து பார்ப்பீங்களாக இருந்தால் புகைப்பிடுதல், மதுபானம் மறந்துதல் இப்படியான விஷயங்களும் என்ன செய்யும் சொன்னால் இதய நோய்களை இலகுவாக என்ன செய்யும் சொன்னால் உருவாக்கும். அதிகமான மதுபான பாவனையானது என்ன செய்யும் சொன்னால் உடல் எடை அதிகரிக்கும். அதே நேரத்தில் இதய நோய்களை இலகுவாக என்ன செய்யும் சொன்னால் உருவாக்கும். இளம் வயதை உடையவர்கள் வந்துட்டு அதிகமாக மதுபானம் மறந்துடுறதாலையும் புகைப்பிடிக்கிறதாலையும் ஒரு வயதான ஒரு நபரில் ஏற்படுத்துகிற தாக்கத்தையும் பார்க்கலும் என்ன செய்யும் சொன்னால் இந்த புகைத்தல் பாவனையானது இந்த மதுபான பாவனையான இளம் வயதிலிருந்து இவங்க என்ன செய்யணும் சொன்னால் இதுக்கு அடிமையாகுவதன் காரணமாகவும் இப்படியான நிலைமைகளானது ஏற்படுகின்றது. ஸோ இதுதான் இன்றைய காலகட்டங்களில் வந்துட்டு இளம் வயதை உடைய நபர்களுக்கு அதிகமான நபர்களுக்கு வந்துட்டு இந்த மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஒரு காரணியாக இருக்குது. ஸோ இதில் நாங்கள் எப்படியான காரணிகள் எங்கள்கிட்ட இருக்குது என்பது சம்பந்தமாக எந்த விஷயங்களை நாங்கள் கவனம் இல்லாமல் இருக்கிறோம் என்பது சம்பந்தமாக அறிந்து நாங்கள் அதுக்கு முன்கூட்டியே நாங்கள் என்ன செய்யணும் இதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு நாங்கள் எங்களை என்ன செய்யணும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுடையதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஸோ இது சம்பந்தமான சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கூட உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள்.